Hi everyone, in this video, we will talk about sebaceous filament. This filament is in the face, oil plugs. That is how to remove it from the face. In this video, the original idea is RX Beauty channel, an English channel. That is the first one. So, that is the trend. In Hindi, we will talk about Sampathi. We will try the English James Wells video. There is a positive result. So, try it interesting. Process simple. Oil. Preferable oil. Oily skin, dry skin, oils. Examples oil. Oil half an hour cleanse face cleanse face sebaceous filaments. இதெல்லாம் வந்து எப்படி வந்து ரிமூவ் ஆகுது ஒரு மாதிரி இந்த black heads இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கடுகு மாதிரி இருக்கு அதெல்லாம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில வந்துரும் அப்படி சொல்லி சொல்றாங்க சோ process-ஏ ரொம்ப சிம்பிள் தான் ஒரு half an hour நல்லா வந்து face massage பண்ணிக்கிட்டு இருக்கணும் oil போட்டு அவ்வளவுதான் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த oil யூஸ் பண்றேனா இந்த வந்து ஜான்சன்ஸ் பேபில இருந்து இந்த baby oil இருக்கு இல்லையா இது வந்து யூஸ் பண்ணப் போறேன் because எனக்கு கொஞ்சம் castor oil அந்த மாதிரி சில oils எல்லாம் வந்து என் face-க்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது உடனே வந்து acne வந்தது pimple நிறைய வந்துருது சோ அதனால இந்த oil எனக்கு கொஞ்சம் செட் ஆகுது அப்படிங்கறது யூஸ் பண்றது ஒரு 50 ரூபாயா இருக்கும் இந்த ஃபார்மஸில போய் கேட்டினா கிடைக்கும் உங்களுக்கு ஆர்கன் oil இருக்கு ரோசிப் oil இருக்கு அந்த மாதிரி எந்த oil வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த oil யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸ்ல கொஞ்சம் எடுத்துக்கிறேன் and அதுக்கு முன்னாடி என் ஃபேஸ்ல எனக்கு என்ன போட்டுருக்கேன் அப்படினா லிப்க்கு வந்து பேபி லிப்ஸ்ல இருந்து லிப் பாம் போட்டுருக்கேன் இப்ப நாம என்ன பண்ணுனா கிட்டத்தட்ட சிலருக்கு வந்து 5 minutes லே அந்த oil plugs எல்லாம் வெளியில வந்துரும்னு சொல்றாங்க சிலருக்கு 30 minutes கூட ஆகும் அப்படிங்கறாங்க எனக்கு வருமா சொல்ல எனக்கு சரியா தெரியல because நான் வந்து ரெகுலரா வந்து chemical exfoliation வந்து பண்ணிடுவேன் சோ அதனால எனக்கு அவ்வளவுக்கு வருமா தெரியல பட் ஆனா வந்துச்சுனா ரொம்ப பார்க்கிறதுக்கே நமக்கே satisfying-ஆ இருக்க மாதிரி இருக்கு ஆகிடும் சோ வந்து என்னாச்சு வீடியோ போடல அப்படினு சொல்லிட்டு வந்து மெயில் அனுப்பிட்டீங்க நான் பார்த்தேன் एक्चुअली வந்து எங்க ஃபேமிலி கூட வந்து ஒரு குட்டியா ஒரு வெகேஷனுக்கு போயிட்டு வந்தோம் அதனால வீடியோ இது போட முடியல நான் நினைச்சேன் போறப்ப வந்து vlog மாதிரி எடுக்கலாம் பெங்களூர் போயிட்டு வந்தோம் அக்கா வீட்டுக்கு சும்மா ஒரு vlog மாதிரி எடுக்கலாம் அப்படினு சொல்லி நினைச்சேன் எங்கலாம் போறோம் சாப்பிடுறதெல்லாம் vlog மாதிரி எடுக்கலாம் நினைச்சேன் அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல நான் கேமராலாம் எடுத்துட்டு தான் போயிருந்தேன் பட் ஸ்டில் வந்துட்டு கேமரா வெளிய எடுக்கணும் கூட தோணல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு Channel is marandittan da sollnu. Okay, first white ah one vandirukku. Inga vekka. Okay, inga. One second. Indha maari oru white head maadhiri vandu light ah one kuttiya one vandirukku. Idhu white head dhaan nenaikkiren seriya theriyala. Because avanga sonna oil plugs vandu paathina oru maari brown black andha maadhiri irundhuchu. But enakku vandirukku idhu white ah irukka maadhiri oru white head maadhiri vandirukku. வீடியோ ஆரம்பிச்சு 5 minutes கூட ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்திருக்கு அப்போ என் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன்லாம் ஒர்க் ஆகலையான்னு தெரியல ஐயோ நம்ம இப்படி தேய்க்கிறோம் இல்லையா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரு பெரு பெருன்னு ஏதோ ரோல் ஆகி வர மாதிரி தெரியுது கண்டிப்பா வீட்ல வந்து oil ஏதாச்சும் இருக்கும் கொமிடோஜெனிக் oil வந்து யூஸ் பண்ணாதீங்க லைக் கோகனட் oil castor oil இந்த மாதிரியான oil வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க அது வந்து கொமிடோஜெனிக் ரேட்டிங் அப்படி சொல்வாங்க அதாவது நம்ம போர்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் கிளாக் பண்ணிக்கும் அந்த மாதிரியான ரேட்டிங் வந்து அதுக்குலாம் அதிகம் சோ உங்களுக்கு அதெல்லாம் அப்ளை பண்ணா pimple வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு இப்ப இல்லனால ஃபியூச்சர்ல அதனால pimple வரதுக்கான இது வந்து சான்ஸ் வந்து நிறைய இருக்கு சோ அந்த மாதிரியான ஆயில்ல வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணாதீங்க அது அரை மணி நேரம் போட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா நிறைய பிம்பிள் வர சான்ஸ் இருக்கும் இன்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொமிடோஜெனிக் ரேட்டிங் கம்மியா இருக்க மாதிரியான ஆயில் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணுங்க நான் முன்னே உங்களுக்கு அந்த நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட் சொன்னேன் இல்லையா அந்த லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் பெருசாக
எனக்கே தெரியல. ஆக்சுவலாக எனக்கு டவுட்டாகவும் இருக்கு, என் டிஷர்ட்லேருந்து வருதா? நோஸ் கிட்ட வந்து அதிகமாக பண்ணா வருது. ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் ஒயிட்டு ப்ராப்ளம் இருக்கு போல, எனக்கே தெரியல. விசிபிளாக பார்த்தா கண்ணாடியில் பார்த்தா தெரியாதுல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கின்ல இருந்திருக்கு போல, அங்கங்க ஒன்று ரெண்டு. ஐயோ எனக்கு கொஞ்சம் பிளாக் ஹெட்டும் இருக்கு, இந்த இதுவும் பெருசாக ஒன்று வந்திருக்கு. புரிய சிக்கன் தெரியுதா? ஐயோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஐ திங்க் இது வந்து ஆனால் ரொம்பவும் பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா இப்போவே எனக்கு இது வந்து கொஞ்சம் அடிக்டிவாக இருக்குது. அப்படியே ரிசல்ட் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்ருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்ருக்கலான்ட்டு. ஐ திங்க் இப்போவே ஒரு 10 minutes மேலே வந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்கு வந்துட்டுருக்குட்டு. ஏன்னா கையில் இந்த முள் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த கையில் தெரியும் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் ஒரு மாதிரி தெரியும் இல்லையா, அது மாதிரி பண்ண பண்ண அந்த இடத்துல தெரியுது. என் ஃபோனில் டைமர் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் 30 minutes. ஓ மை காட் பெருசு. பாருங்களேன் பக்கமாக வந்து நம்ம பண்ணிட்டோம். ஐ திங்க் இதுவே போதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நேரமாக பண்ணிட்டு இருக்கேன், இப்போ பெருசாக எதுவும் வரல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்தீங்க அக்காச்சும் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும். தெரியல அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. வரமாட்டேங்குது அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி நான் போய் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ஆயிலே யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப ஆக்னி இஷ்யூ வருது, இல்லை உங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில் ஸ்கின் இருக்கவங்கலாம் வந்து இந்த சைடில் வந்து போடுறேன், அந்த ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களாம் இந்த சைடு வந்து போடுறேன், அந்த ஆயில் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த ஆயில் வேணாலும் ஓகேங்களா. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா, உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.